டிவிகே நகர் 2, திருவிக்கா நகர் 2. வேல்யூ அந்த கம்பெனி நடத்தக்கூடிய ஒரு பேருந்து, அது வந்து அவங்களுடைய ஸ்டாஃபுக்கான பேருந்து. இன்றைக்கி இங்கே தான் பார்க்குறேன், நிறுத்தி வச்சுருக்காங்க. நேத்தி கடவுள் பற்றி நான் பேசினேன், மழை வந்ததால் அது நின்றுவிட்டது. என்னுடன் நடைப்பயிற்சி வந்தவர், அவர் சொன்னார், கடவுளை பற்றி கேட்டேன், கடவுள் என்றால் அது ஒரு நம்பிக்கை என்றார். எல்லோர் மனதிலும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஸோ கடவுள் என்பதே ஒரு நம்பிக்கை தான் என்று அவர் சொன்னார். அந்த கருத்து எனக்கு உடன்பாடு இல்லை. எல்லோரும் கடவுள் இருப்பதாக நம்புகிறார்கள், அதுதான் நம்பிக்கை. இருப்பதாக இருப்பதால்தான் அந்த நம்பிக்கை. அப்படி என்றால் இருப்பது இருக்கிறது அல்லது இல்லை, இருக்கிறது அல்லது இல்லை, கடவுள் இருக்கிறார் அல்லது கடவுள் இல்லை, அதை எப்படி நாம் சொல்வது? இந்த உலகத்தை படைத்தது யார்? இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியது யார்? நேற்று ஒரு சொற்பொழிவாளர் கடவுள் இல்லை என்று அவர் ஒரு மணி நேரம் பேசினார். அதில் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், ஒருவர் படைத்திருந்தால், அதாவது கடவுள் என்பவர் ஒருவர் படைத்திருந்தால் அவர் ஒன்றாகத்தான் படைக்க வேண்டும். உதாரணமாக ஒரு காரை எடுத்துக்கொண்டால், அதை செய்தவர் அல்லது செய்பவர் ஒரே மாதிரியாகத்தான் அந்த காரை தயார் செய்திருப்பார். நாம் பார்க்கக்கூடிய மனிதர்களை, கடவுள்தான் நம்மை படைத்தார் என்றால் அதில் சிலர் குருடனாக இருக்கிறார்கள், செவிடனாக இருக்கிறார்கள், முடவனாகவும் இருக்கிறார்கள், பேச தெரியாதவர்களாகவும் ஊமைகளாகவும் சிலர் இருக்கிறார்கள். பிறக்கும் பொழுதே, இவர்கள் எல்லாம் பிறக்கும் பொழுதே ஒரு ஊனத்துடன் பிறக்கிறார்கள். இன்று ஒருத்தரை பார்த்தேன், அவர் ஒரு கால் ஊனமாக இருந்தது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? கடவுள் செய்திருந்தால், கடவுள் படைத்திருந்தால் எல்லாம் ஒன்றாகத்தானே இருக்க வேண்டும். ஒருவன் உயரமாகவும், ஒருவன் குட்டையாகவும், ஒருவன் குண்டாகவும், ஒருத்தன் ஒல்லியாகவும், ஒருத்தம் எடை குறைந்ததாகவும் அல்லது எடை இல்லாதவனாகவும் இருக்கிறான். ஏன் அப்படி? எதற்காக? கடவுள் படைத்திருந்தால் இது எல்லாமே ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி இல்லை. எப்படி நாம் உற்பத்தி செய்யும் பொழுது ஒன்றாக உற்பத்தி செய்கிறோமே, அதுபோலத்தான். அதனால் அவரை கடவுள் உருவாக்கவில்லை என்று நிரூபணமாகிறது. இது அவர் சொன்னது, இதை நான் ஆமோதிக்கிறேன். நான் கடவுள் இல்லை என்று தான் எனக்கு ஞானம் பெற்றவுடன், புரிதல் கிடைத்தவுடன் நான் சொல்வது கடவுள் இல்லை, இல்லவே இல்லை. இது 100 ஆண்டுக்கு முன்னாடி பெரியார் சொன்னார், அதற்கு முன்னாடி பிரகஸ்பதி சொன்னார், அதற்கும் முன்னாலே புத்தர் சொன்னார், மகாவீரர் சொன்னார், திருவள்ளுவர் சொன்னார் என பலரை நான் அடுக்கிக் கொண்டே போகலாம். இவர்களெல்லாம் கடவுள் இல்லை என்று சொன்னவர்கள். எதை பற்றி அவர்கள் சொன்னால் என்றால், இந்த வாழ்க்கையை பற்றி தான் சொன்னார்கள். இந்த மனித வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? துன்பம் இல்லாமல் இருக்க வேண்டும், பசி இல்லாமல் இருக்க வேண்டும், நோய் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று இதைத்தான் அவர்கள் எல்லோரும் சொன்னார்கள். வள்ளலாரும் பசியை பற்றித்தான் சொன்னார், அருட்பெருஞ்சோதி
தனிப்பெரும் கருணை, கருணை உள்ளம் கொண்டவராக அவர் இருந்தார். பசித்தவனுக்கு உணவு கொடு என்று இன்று பல அன்னதானங்கள் அன்ன ஆலயம் அவர் அமைத்து இன்று தமிழ்நாட்டில் பல இடங்களில் அது நடந்து வருகிறது. அன்னதானம் செய்பவர்கள் நல்லெண்ணம் கொண்டவர்கள், கருணை உள்ளம் கொண்டவர்கள். ஆதலினால் பசித்தவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு, முடியாதவர்களுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு அவர் உணவு கொடுக்கிறார். அந்த வகையை அருப்பெருஞ்சோதி ஆலயம் செய்து வருகிறது. தமிழக அரசும் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் வந்து செயல்படுத்தப்படுகிறது. காமராஜர் காலத்திலும் மதிய உணவு வழங்கி வந்தார், நடவடிக்கை எடுத்தார். எதற்காக இதையெல்லாம் அவர்கள் செய்கிறார்கள் என்றால், இதையெல்லாம் கடவுளா சொன்னார், கடவுளா சொல்லி செய்ய சொன்னார்? இல்லை, நல்லெண்ணம் கொண்டவர்கள் அவர்கள் செய்தார்கள். அவர்கள் மனதிலே கருணையில் உள்ளம் இருந்தது. கடவுளை பற்றி யாரும் நினைப்பதில்லை. அவர் இருந்தால்தானே அதை பற்றி சொல்வதற்கு, இல்லாத ஒன்றை நாம் எப்படி இருப்பதாக சொல்ல முடியும்? இந்த பூமி இருக்கிறது, இந்த நட்சத்திரங்கள் இருக்கிறது, சூரியன் இருக்கிறது, கிரகங்கள் இருக்கிறது, கடல் இருக்கிறது, மலை இருக்கிறது, நதிகள் இருக்கிறது, இதையெல்லாம் இருக்கிறது. இருப்பதைத்தான் இருக்கு என்று சொல்கிறோம். இட் இஸ் தேர், தெர் இஸ் காட். நோ, தெர் இஸ் நோ காட். ஒய், ஏன் அப்படி சொல்கிறோம்? அது இல்லை, தெர் இஸ் காட் என்று பலர் சொல்கின்றார்கள். அவர் ஒரு நம்பிக்கையாக சொல்கிறார், அப்படி ஒருவர் இருப்பார், அவர் கருணை உள்ளம் கொண்டதாக இருப்பார் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அது ஒரு நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு தான் அவை. உண்மையிலேயே எப்படி கடவுள் என்று ஒன்று, அது ஆணா பெண்ணா மிருகமா அல்லது எது என்றால், எதுவுமே நம்மால் சொல்ல முடியவில்லை, சொல்லவும் முடியாது. இருந்தால்தானே, இருப்பதைத்தான் நாம் சொல்ல முடியும், இல்லாததை நாம் எப்படி கற்பனையாக சொல்ல முடியும்? விஷ்ணு என்று ஒருவர் இருந்ததாகவும் அவர் 10 அவதாரங்கள் எடுத்ததாகவும் சொன்னார். அவர் யார் என்கேன்னு கேட்டால், இல்லை, அப்படி யாரும் ஒருவர் இல்லவே இல்லை. நமக்கு முன்னோர்கள் இருந்தவர்கள் குரங்கிலிருந்து வந்தவர்கள்தான். அவர்கள்தான் பரிணாம வளர்ச்சி அடைந்து இன்று முழு மனிதனாக இருக்கிறார்கள். பல நாகரிகங்கள் வந்து தோன்றி மறைந்துள்ளது. நாம் எல்லாம் இன்று நாகரிக வாழ்க்கையில் வாழ்கிறோம். ஏன் இந்த கடவுள் இருப்பதாக ஒரு நம்பிக்கை எல்லோரிடமும் வந்தது என்றால், எல்லோரும் சிறு வயதில் இருந்தே அவர்கள் கடவுள் இருக்கிறார், 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 இருக்கிறார் என்று சொல்லி நம்ப வைத்தார்கள். அந்த நம்பிக்கையை அவர் மனதில் ஏற்றினார்கள். அதுதான் உண்மை. தெளிவடைந்து விட்டவர்கள், உணர்ந்து விட்டவர்கள், அறிவு பெற்றவர்கள் இதையெல்லாம் நம்புவதில்லை. ஐ ஆம் அன் ஏத்திஸ்ட், ஐ டோன்ட் பிலீவ் இன் காட் பிகாஸ் தெர் இஸ் நோ காட். இன் மை ஒப்பீனியன், இன் மை லைஃப், ஐ நெவர் நியூ தட் தெர் இஸ் ஒன் திங் தட் இஸ் காட். தெர் இஸ் நோ காட். என்னை பொறுத்தவரையில் கடவுள் என்று இல்லை, ஒன்று இல்லவே இல்லை. பகுத்தறிந்தால் விஞ்ஞானபூர்வமாக இருப்பதை நாம் நிரூபிக்க முடியும், இல்லாததை நம்மால் நிரூபிக்க முடியாது. இன்று 108 எலிமெண்ட், நான் படித்த காலத்தில் 109, இப்போ 111, 112 எலிமெண்ட்ஸ் இருப்பதாக கண்டுபிடித்தார்கள். டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் என்று சொல்வார்கள், அவைகளும் இருக்கிறது. இல்லாததை புதுசாக ஒரு யாரும் கண்டுபிடிக்க முடியாது. மின்சாரம் இருக்கதா இல்லையா என்றால், அது இருந்தது, நாம் அதை தெரிந்து கொண்டு பயன்படுத்த ஆரம்பித்தோம். காந்தத்தில் காந்த சக்தி இருக்கிறது. செப்பு கம்பியில் அந்த காந்தத்தை வைத்து நாம் சுழற்றும் பொழுது
அதிலிருந்து மின்சாரம் உருவாகிறது. அப்படி என்றால் மின்சாரம் ஏற்கனவே இருந்தது, நாம் அதை கொண்டு வந்தோம், வெளிக்கொண்டு வந்தோம். மின்சாரமும் அப்படித்தான். இது போன்ற விஞ்ஞான ரீதியாக எல்லாவற்றையும் நம்மால் தெரிந்த விஷயங்களை தெரியாததை விளக்கி சொல்ல முடியும். எல்லாமே இருந்தது தான், யாருமே புதுசாக இன்வென்ஷன் பண்ணவில்லை. புதியதாக சில இன்வென்ஷன்கள் இருக்கிறது, அதை மாடிஃபை பண்ணி இருக்கிறது. ஆதலினால் எது இருக்கிறதோ அது இருக்கும், எது இல்லையோ அது இல்லை. கடவுள் இல்லை 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 இல்லவே இல்லை. நான் அதுக்கு மேலே அவன் மூடன் மடையன் விலங்குக்கு சமமானவன் என்று நான் சொல்லவில்லை. எல்லோரும் மனிதர்கள்தான், எல்லாமே குரங்கிலிருந்து வந்தவர்கள்தான். யாரோ ஒருத்தர் விதைத்த அந்த நம்பிக்கை மனதில் அது ஊன்றி இருக்கிறது, விதையாக மனதில் இருக்கிறது. அதை வெளிக்கொண்டு வருவதுதான் ஒவ்வொரு பகுத்தறிவாளனின் கடமை. அதைத்தான் நான் செய்து வருகிறேன். கடவுள் இல்லை இல்லவே இல்லை என்பது நான் மட்டும் சொல்லவில்லை, பல அறிஞர்கள் சொல்கின்றார்கள். எல்லோரும் கடவுள் இல்லை என்றும் சொல்கிறார்கள், அதையும் நம்புகிறார்கள். எப்படி இருக்கு என்று நம்புகிறார்களோ அதுபோலவே இல்லை என்றும் அவர்கள் நம்புகிறார்கள். இன்று நம்புபவர்கள் அதிகமாக இருந்தாலும், அதாவது கடவுள் இருக்கிறார் என்று நம்புபவர்கள் அதிகமாக இருந்தாலும், சமமாக இல்லை என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். இன்னும் இந்த மாற்றத்தை கொண்டு வருவது நடக்குமா என்றால் என்றாவது ஒரு நாள் நடக்கும். எப்பொழுது விஞ்ஞானிகள் அதிகமாக வருகிறார்களோ, இந்த வானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை தெய்வமாக இவர்கள் வணங்கினார்கள். ஆனால் இன்று சந்திராயன் 3 நிலவில் இறங்கி ஆராய்ச்சி செய்து வருகிறது. ஏற்கனவே அப்பல்லோ என்ற ஒரு அப்பல்லோ மூலம் நிலவில் இறங்கி அவர்கள் நடந்து அதில் ஆராய்ச்சி செய்து அங்கே எதுவும் இல்லை என்று சொல்லி வந்து விட்டார்கள். மனிதன் அங்கே நடந்தும் வந்திருக்கிறான், சென்றும் வந்திருக்கிறான். சூரியனை சென்று வருவதற்கு, சூரியனை பற்றி தெரிந்து கொள்வதற்காக தற்பொழுது நமது இந்தியாவில் இருந்து விஞ்ஞானிகள் அங்கே கலங்களை அனுப்பியுள்ளனர். அதன் தகவல் கிடைக்கிறதுக்கு பல நாட்கள் ஆகும். இப்படி நாம் எல்லாம் விஞ்ஞான ரீதியில் சிந்திக்கின்றோம், அஞ்ஞானிகளாக பலர் இருக்கிறார்கள். ஆதலினால் கடவுள் இல்லை இல்லவே இல்லை என்று இந்த பதிவை நான் இத்துடன் முடிக்கிறேன். இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே.